ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட என்ன பார்க்க சேனல்க்கிறோம் சிபாயோ காயினுக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்குது அடுத்ததான் முப்பத்தி ரெண்டாயிரம் காயினை வந்து இப்போதைக்கு வந்து பை பண்ணிருக்காங்க அது யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஜாஸ்மின் கயின் இந்த வருஷம் இல்லை அடுத்த வருஷத்துக்குள்ள எந்த அளவுக்கு இன்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க தான் நம்ம ஒவ்வொரு கிரிப்டே வீடியோவோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து என்னென்ன வீடியோ போடணும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கூடவே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராம் குரூப்ல எப்படி ஃப்ரீயாவே என்பி கலெக்ட் பண்ணுங்க எல்லா டீடெயில்ஸ்ஸும் டெலிகிராம் குரூப் நாங்க போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சிபா காயினுக்கு என்ன அப்டேட் அப்டின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீடிப் ஸ்டுடியோ வந்து இப்போதைக்கு இந்த சிபாயு டீமோட வந்து ஜாயின் பண்ணிருக்கேன் வரப்போற மெட்டாவர்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீடியோ கேம் இதுக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்றதுக்காக இந்த டிஎஃப் ஸ்டுடியோ ஜாயின் பண்ணிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேடிஎஃப் ஸ்டுடியோ ஃபஸ்ட் வந்து யாரோட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அப்டின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மார்வல் ஸ்டூடியோவில ஃபஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க அது மார்வல் ஸ்டுடியோவில குறிப்பிட்டு ஒரு சில படங்கள் சொல்லணும்னா அவஞ்சர்ஸ் அவஞ்சர்ஸ் இந்த கேம் இதெல்லாம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவதார் படத்துல கூட ஒர்க் பண்ணிருக்காங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறமா கேமிங் துறையில கூட இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க எதுக்காக இந்த டிடிஎஃப் ஸ்டுடியோ ஜாயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சிபாயினு மெட்டாவர்ஸ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபாயினு கேம் இதெல்லாம் ஒரு நல்ல லெவலுக்கு வரணும் அதாவது அவுட் சிபாயினு கேமோட அவுட்புட் நல்லாவே இருக்கணும் அதுக்காகவே இவங்க எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க ஓகே அப்புறம் இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிபாயினு கேம் எந்த அளவுக்கு கிராபிக்ஸ் டிசைனோட இருக்கும் அப்படிங்கிறது சிபாயினு கேம் இந்த வருஷம் கொண்டு வருவாங்களா இல்ல அடுத்த வருஷம் கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது சரியா தெரியல ஆனா கண்டிப்பா வரும்போது ஒரு நல்ல லெவலுக்கு இந்த சிபாயினு கேம் வந்து இருக்கும் அந்த டைம்ல சிபாயினு காயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அதனால இப்ப இருக்க லோ பிரைஸ்ல வாங்கி ஹோல்ட் பண்றது கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கு இப்போ இன்னும் கைனி என்ன பிரைஸ்ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஜீரோ நாலு ஜீரோ தள்ளி பன்னெண்டு முப்பது பாயிண்ட்ல வந்து ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரம் பிட் கைனா வாங்கி ஹோல்டு பண்றாங்க ட்ரானோட டீம் லாஸ்டா மே மாசத்துல ட்ரானோட ஸ்டேபிள் காயின் கொண்டு வந்திருந்தாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பிட் கைனை வந்து இவங்க வாங்கியிருந்தாங்க அந்த மே மாசத்துல தான் லூனாவோட கிராஸிங் நடந்தது அதுக்கு அதுக்கு அடுத்த மாசமே அதாவது ஜூன் மாசத்துல இவங்களோட ஸ்டேபிள் காயின் வந்து பெக்க இழந்துருச்சு அதுக்கப்புறமா இவங்க அவங்க வந்து ஐநூறு பிட்காயின் வாங்குறாங்க அதுவும் என்ன பிரைஸ்ல வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முப்பத்தி டாலர்ஸ்ல வாங்குறாங்க ஐநூறு பிட்காயின் அதே டைம்ல அறுநூறு மில்லியன் ட்ரான் காயினையும் சேர்த்து வாங்குறாங்க அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரான் காயினோட பிரைஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே இன்கிரீஸ் ஆயிட்டு இருந்தது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரொம்பவே கீழே தான் போயிட்டு இருக்குது பிட்காயினோட பிரைஸ் ஒரு முப்பத்தி டாலர்ஸ் தாண்டுச்சுனாலே போதும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா ரேஞ்சுக்கு இன்கிரீஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அதாவது டிஆர் காயினோட பிரைஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டைம்ல இந்த ட்ரான் காயினை எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் காயினை பர்ச்சேஸ் பண்ணி வாங்கி ஹோல்டு பண்றது கொஞ்சம் பெஸ்டாவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா பார்த்தா எந்த காயின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாஸ்மின் காயின் இந்த ஜாஸ்மின் காயினை நம்ம வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜாஸ்மின் காயினை வாங்கி ஹோல்டு பண்ணலாம் அதுவும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு மட்டுமே வாங்கி ஹோல்டு பண்ணுங்க இந்த ஜாஸ்மின் காயினோட ஆல் டைம் ஹை எந்த அளவுக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நானூறு வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதே ஆல் டைம் லோ எந்த அளவுக்கு கீழே போயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் தான் ஆல் டைம் லோ போயிருக்குது அதுவும் அறுபத்தி அஞ்சு பைசா வரைக்கும் லோவில் போயிருக்குது ஆல் டைம் ஹை கொடுத்த பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நானூறு ரூபா வரைக்கும் நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது அந்த டைம்ல எதனால நானூறு ரூபா வரைக்கும் இன்க்ரீஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா

இல்லை அதுக்கு அடுத்த வருஷம் ஒரு நூறுரூவா ரேஞ்சுக்கு இன்க்ரீஸ் ஆகும் போது இந்த காயினோட டிமாண்ட் அதிகமாக அதிகமாச்சுன்னா மறுபடியும் டோட்டல் சப்ளைல இருந்து சர்குலேஷன் சப்ளைல வந்து கூட்டுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மறுபடியும் கீழே தான் இறங்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால பார்த்து இந்த காயினை வாங்கி ஹோல்டு பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததா என்னன்னு பாத்தீங்கன்னா கிரிப்டோ எக்ஸேஞ்சுக்குள்ள ஐநாறு டெபாசிட் பண்ண தெரியாதவங்க இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க அவங்க உங்க வேலட்டுக்கு ட்ரான் காயினா வாங்கி சென்ட் பண்ணி விடுவாங்க அதனால மறக்காம இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பை சி யூ மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் ஐக்கானை பண்ணுங்க அப்போ தான் நம்பர் ஒவ்வொரு க்ரிப்பே விடியவோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ பை சி யூ